ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பீகாக் ஃபெதரோட ஷேப் ட்ரேசிங் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதை வந்து எப்படி நம்ம ஸ்லீவில் ட்ரா பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இது. அதுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு வேஸ்டான பேப்பர், கொஞ்சம் திக்கான பேப்பர் எடுத்துட்டு, நெக்ஸ்ட் ஸ்கேலு, பென்சில், மார்க்கர், ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல எடுக்கிற மார்க்கர், நெக்ஸ்ட்டு ரெண்டு ட்ரேசிங் ஷீட்டை வந்து நான் சென்டரில் டேப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ண வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட்டில் வந்து நம்ம அந்த பீகாக் ஃபெதரோட ஷேப்பை வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப பெரிய பீகாக் ஃபெதர் இல்லாமல் சிம்பிளாக ஒன்லி அந்த ஷேப்பை மட்டும்தான் நம்ம ஆரி ஒர்க்கில் வந்து போட போகிறோம். அதனால் அந்த சைஸுக்கு மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 2 சென்டிமீட்டர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதை நம்ம 2 எடுத்துக்கலாம். விட்த் வந்து நம்ம ஒரு 2.5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு அப்போ தான் அந்த ஷேப் வந்து, இந்த ஷேப் வந்து நமக்கு கிளியராக கிடைக்கும். ஃபெதரோட ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதை தான் வந்து இந்த பிளவுஸ் ஸ்லீவ் ஃபுல்லாகவே வந்து நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, இப்போ ஸ்லீவில் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ஹைட் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி 2 எடுத்தோம். நம்ம அந்த சைட்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே அது வந்து 1.5 வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து 1 நல்லா பாருங்கள். ஒன் இருக்குது இப்போ அந்த நம்ம 1.6 அப்படின்ற, இப்போ 1.6 அப்படி இல்லைன்னாலும் 2 வந்து நம்ம வந்து லைன்ஸ் போடணும். இப்போ இந்த பிளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து நமக்கு பார்டர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம், இல்லை பார்டர்ஸ்லாம் வேண்டாம். நம்ம இப்போ சப்போஸ் வந்து கஸ்டமர் பெரிய ஹேண்டாக கொடுக்குறாங்க அப்படின்னும்போது நமக்கு இது பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வந்து பெரிய ஹேண்டாக ட்ரா பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு நார்மலான சைஸு, அதனால் நம்ம பார்டர்ஸ்லாம் போடாமல் இப்போ டைரெக்டாக இதை வந்து போட்டுடலாம். இப்போ இது வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, 1.6 சென்டிமீட்டர் அப்படின்னு, அதனால் அந்த நம்ம 2 சென்டிமீட்டர்ஸே வந்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். 2 சென்டிமீட்டர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லைன் போடணும். பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே நீங்கள் டைரெக்டாக வந்து பிளவுஸில் ட்ரா பண்ணுறதுக்கும், ஒரு ட்ரேசிங் ஷீட்டில் ட்ரா பண்ணி பிளவுஸில் காப்பி பண்ணுறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ட்ரேசிங் ஷீட்டில் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இதே ஸ்லீவை வந்து நம்ம பிளவுஸில் போட்டுமே கம்பல்சரி ஒரு வீடியோ போடலாம், அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம 2 சென்டிமீட்டர்ஸ் வந்து லைன் போட்டாச்சு. இந்த ஃபஸ்ட் லைனில் இந்த எண்ட் பாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த பேட்டர்னை வந்து வச்சுட்டு இப்படி ட்ரா பண்ணுவோம்.
இப்போது இந்த ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணி முடித்தாச்சு. இப்போ செகண்ட் லைன் போகிறதுக்கு முன்னாடி இப்போ 2 இன்ச்சஸ்க்கு லைன் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து திரும்ப 2 இன்ச்சஸ்க்கு வந்து லைன் போடணும். 2 இன்ச்சஸ்க்கு போடலாமா இல்லை 1.5க்கு போடலாமா அப்படின்றத வந்து நம்ம அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ஷேப்பை வந்து வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்கும்போது இங்கே வந்து 1.5 தான் நமக்கு காட்டுது. இப்போ 2 அப்படின்னும் போது வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கேப்பாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கேப்பாக இருந்தால் தான் நம்ம போடும்போது அந்த லைனுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து மேலேயும் கீழேயும் போயிடும். அதனால நம்ம வந்து திரும்ப 2 இன்ச்சஸ்க்கே வந்து லைன்ஸ் வந்து போடலாம். இப்போ ஃபஸ்ட் லைன் வந்து போட்ட மாதிரி செகண்ட் லைனுமே வந்து போடணும். ஆனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ஷேப்புக்கு நடுவில் வைக்கணும். இப்போ இந்த எட்ஜஸ்ல வரும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது. அதனால எந்த அளவுக்கு ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணி முடிச்சிடணும். இப்போ எப்படி ரைட் சைடில் போட்டோமோ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைட்லையுமே போடணும். இப்போ இந்த எட்ஜில் பாருங்கள் நமக்கு 1/2 ஷேப் தான் கிடைக்குது. அதனால நம்ம அந்த 1/2 ஷேப்பை மட்டும் அப்ளை பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த 2 லைன்ஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வர லைன்ஸ் போடணும். அதே மாதிரி 2 சென்டிமீட்டர்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன்ஸை வந்து கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷேப்பை வச்சு போடும்போது நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிகிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இப்போ லைன்ஸ் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நான் ஏன் வந்து சென்டரில் மட்டும் லைன்ஸ் போட்டு அந்த ஸ்ட்ரைட் லைனை போடல அப்படின்னா இந்த சைடில் எல்லா சைட்லேயுமே வச்சு நம்ம போடும்போது தான் நமக்கு வந்து கரெக்டான அந்த லைன் வந்து கிடைக்கும். அதனால தான் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து அங்கங்கே லைன்ஸ் வச்சு போட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லைன்ஸ் முடிச்சாச்சு. இப்போ இந்த ஷேப்பை வச்சு நம்ம ஃபுல்லாக ட்ரா பண்ணிடலாம். வரும்போது கரெக்டாக நமக்கு அந்த ஷேப் வந்து, ஏன்னா வந்து இவ்வளோ நேரம் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பெண்ட் இருக்கிறதால நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பார்த்து போடணும். கொஞ்சம் வந்து பெருசாக தான் வரும். ஆனால் வந்து நம்ம டிசைன் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து சுத்தமாக எதுவுமே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. இப்போ நம்ம ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம மார்க்கர் கொடுத்தா தான் வந்து இது மினிமம் ஒரு 10-20 ப்ளவுசஸ்க்கு வந்து நம்ம ட்ரேஸிங்காக யூஸ் பண்ண முடியும். பென்சில்லே இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ட்ரேஸ் அழுத்தி ட்ரேஸ் பண்ணும்போது ஹோல்ஸ் விழுந்துடும். அதனால் இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு மார்க்கர் போட்டுட்டு காட்டுறேன்.
இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெர்மனன்ட் மார்க்கரையும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா சிடி மார்க்கருமே வந்து யூஸ் பண்ணலாம். சிடி மார்க்கர் பார்த்தீங்கன்னா இப்போ மெலுசாக இருக்கிறதால நம்ம பெர்மனன்ட் மார்க்கர் இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கெலாம் வந்து நம்ம பெர்மனன்ட் மார்க்கர் தான் யூஸ் பண்ணணும். சிடி மார்க்கருக்கு வந்து எந்த மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி கொடி டிசைன்ஸ்க்கு இல்லை மைன்யூட்டாக குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம இந்த சிடி மார்க்கர் யூஸ் பண்ணணும். செக்குடு பேட்டர்ன் அதுக்கப்புறம் பெரிய பெரிய பேட்டர்ன்ஸாக போடுறோம் அப்படின்னா பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக வரும். யாருக்காச்சும் இந்த மாதிரி ட்ரேசிங் ஷீட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அவங்க டிசைன்ஸ் கேட்லாக்ஸுமே அனுப்புவாங்க. அப்படிலாம் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணும் அப்படின்றத சொல்லுங்கள், அவங்க உங்களுக்கு போட்டு கொரியர் பண்ணிடுவாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னென்ன ட்ரேசிங் டிசைன்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்றதையுமே வந்து வீடியோ போடுறேன். யாருக்காச்சும் வீடியோஸ் அந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இந்த லைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து நம்ம ரப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக இந்த ஸ்லீவ் பேட்டர்னை வந்து ட்ரா பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இதை எப்படி வந்து ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.